ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாழைக்காப்பொரியல் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். வாங்க, அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வந்து நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வறுக்கலாம், ஆயிலே வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் டர்மரிக் பவுடர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து 3/4 குக் ஆகிருக்கணும். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இப்போ வந்து அதே ஆயிலில் கொஞ்சம் மஸ்டர்டு, கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஃபைன்லி சாப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கார்லிக் நல்லா 10 பல்லு போல் நல்லா கட் பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு இப்போ வந்து ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஃபைனாக ஒரு ஆனியன், பெரிய சைஸ் ஆனியன் பார்த்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா மசாலாலாம் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து டெர்மரிக் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரா தூள், அப்புறம் கொஞ்சம் ஹிங்கு, அது அசோஃபைடப் பெருங்காயத்தூள், இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா குக் ஆயிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் பிரிஞ்சு வர்றது தெரியும் உங்களுக்கு, நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம். டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து அந்த குக் பண்ணி வச்சிருந்த இதுக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணணும், இந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அந்த வாழைக்காய் எல்லாமே போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடினீங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். இது சுட சுட சாதத்தோட டைரெக்டாகவே சாப்பிட்டாலே சூப்பராகவே இருக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ, பாய் பாய். ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.